வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். அனைவரும் பொங்கல் பண்டிகையை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடியிருப்பீர்கள். இந்த 3 நாட்களும் உடலும் மனமும் மிகவும் ஓய்வாக புத்துணர்ச்சியோடு உங்களுக்கு பல மலரும் நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கு அனைவரும் திரும்பியிருக்கிறோம். எதுவாகிலும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் இன்று உடல் நலத்திலோ மனவளத்திலோ பிரச்சனை ஏற்படுகிற போது அது தொழிலிலும் பாதிக்கப்படுகிறது. ஆனால் நாம் நம்மை புத்துணர்ச்சியோடு வைத்துக் கொண்டால் மட்டுமே நம் வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அதற்காக புத்தர் சொல்லிய ஒரு அருமையான உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம் என நினைக்கின்றேன். ஒரு முறை புத்தரை பார்க்க ஒரு இளைஞன் வந்திருந்தான். அவன் மிகவும் களைப்பாக இருந்தான். உடல் மிகவும் வெளிந்து அவனுடைய உடம்பும் மனமும் இரண்டுமே சோர்ந்து போய் இருந்தது. ஏதாவது எனக்கு ஒரு வழியை காண்பியுங்கள். வாழ்நாள் முழுவதும் எனக்கு பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கின்றன. அதிலிருந்து மீள்வதற்கு எனக்கு வழியே தெரியவில்லை என்று சொன்னார். புத்தர் அமைதியாக ஒரு சிறு குவளையை கொண்டு வருமாறு சொன்னார். அந்த குவளையில் நீரை எடுத்து அதில் சிறிதளவு உப்பை கரைத்து அவனை குடிக்குமாறு சொன்னார். அவனோ, நான் என்ன பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இவரோ இந்த உப்பை தண்ணீரில் கலந்து குடி என்று சொல்கிறாரே என்று சொன்னான். ஆனாலும் புத்தரின் மொழிக்கு மறுமொழி பேசாமல் அந்த உப்பை குடிக்க முற்பட்டான். அவனால் சிறிது கூட குடிக்க முடியவில்லை. அந்த உப்பை குடிக்க முடியவில்லை. பெரிதும் தோற்பாக இருந்தது. சிறிது நேரத்தில் அதை வைத்து விட்டான். பின்னர் புத்தர் அவனை பார்த்து மீண்டும் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு எதிரில் தெரியும் அந்த குளத்தில் சென்று அந்த உப்பை கரைக்குமாறு சொன்னார். அவனும் வேறு பதில் ஏதும் சொல்லாமல் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு அந்த குளத்தில் கரைத்து விட்டான். இப்பொழுது அதே குவளையில் அந்த குளத்திலிருந்து ஒரு முறை தண்ணீர் எடுத்து வந்து குடிக்குமாறு அவனுக்கு கட்டளையிட்டார். அவனும் இப்போது அந்த குவளையில் குளத்து நீரிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து குடித்தான். இப்பொழுது உனக்கு சுவை எப்படி இருக்கிறது என்று கேட்டான். குளத்து நீர் நன்றாக இருக்கிறது, சுவையும் அருமையாக இருக்கிறது என்று சொன்னான். இப்பொழுது புத்தர் சொன்னார், அந்த குவளையில் சிறிதளவு நீரில் நீர் அந்த உப்பை கரைத்த போது உன்னால் அதை குடிக்க முடியவில்லை. அதே மிகப்பெரிய குளத்தில் அதே அளவு உப்பை கரைத்த போது அந்த உப்பு அந்த தண்ணீரில் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்த முடியவில்லை. அந்த தண்ணீர் உனக்கு சுவையாகத்தான் இருந்தது. அதுபோலதான் நமது மனமும். பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். அதில் எந்த அளவுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது மிகப்பெரியதாக பூதகாரமாக உங்கள் கண் முன்னின்று உங்களை பயமுறுத்துகிறது, உங்களை கவலைப்பட வைக்கிறது. மனதை குளமளவு பெரிதாக்கினால் பறந்து விரிந்ததாக என்றார். மனம் குறுகிய நோக்கங்களில் குறுகிய எண்ணங்களால் சுயநலமாக வாழுகின்ற போது அந்த மனம் சிறியதாக இருக்கிறது. அதில் ஒவ்வொரு பிரச்சனையும் பெரிதாக தோன்றும். மனதை மிக பரந்த அளவு பெரியதாக உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக சேவைகளுக்காக இன்னும் சொல்ல போனால் தன்னலமற்று வாழ பழகிக்கொண்டால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு எந்த ஒரு கடுகளவு கூட துன்பத்தை தருவதாக தோன்றுவதில்லை. ஆகவே மனதை வளப்படுத்திக் கொள்ளுங்கள், பெரியதாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உதாரணத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளலாம். பலருடைய வாழ்க்கை இன்று துன்பமாகவும் துயரமாகவும் இருப்பதற்கு காரணம் மனதை மிக குறுகியதாக வைத்துக் கொண்டு அதிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ செல்வந்தர்கள், அரசர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த உலகில் வந்து காணாமல் போய்விட்டார்கள். ஆகவே இந்த பிரபஞ்சத்தை எண்ணுகிற போது நாம் எல்லாம் ஒரு சிறு தூசிக்கு கூட சமமானவர்கள் இல்லை. ஆகவே நம் மனதை மேம்படுத்துவோம். அது மட்டுமல்ல, எத்தனையோ நேரங்களில் பல்வேறு இன்னல்களையும் சங்கடங்களையும் சந்திக்கின்ற போது கடந்த காலத்தில் நடந்த நல்ல இன்பமான அந்த நினைவுகளை நினைத்துக் கொண்டால்
வாழ்க்கை மேலும் கூட சுகமாக இருக்க முடியும். கடந்த கால கசப்புகளையும் எதிர்கால பயங்களையும் ஒதுக்கிவிட்டு நிகழ்காலத்தில் நிதர்சனமாக வாழ பழகிக் கொண்டால் வாழ்க்கை என்றுமே சுகமானதாகவும் நிம்மதியாகவும் இருக்கக்கூடும். ஆகவே மனதை விசாலமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பலனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள நமது இறை ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவும் தரமாய் உயர்ந்து தரணியாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.